இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை ஆதியாகமம் அதிகாரம் 1:21. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் பலுகி பெருகுகிறாங்க. எகிப்தின் ராஜா அவர்களை ஒட்டிக்கி அவங்க பெருகக்கூடாது அப்படின்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி செய்கிறான். எவ்வளவு ஒடுக்கப்பட்டாங்களோ அந்த அளவுக்கு பலுகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. அதனால் எகிப்தின் ராஜா எப்ரேய மருத்துவச்சிகளாகிய சிப்பிரால் பூவாலை அழைத்து சொல்கிறாங்க. இதே மாதிரி எப்ரேய ஸ்திரீகள் டெலிவரிக்கு வரும்போது ஆண் பிள்ளையானா நீங்கள் கொன்று போடணும், பெண் பிள்ளையானா உயிரோடு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ராஜா மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்கிறாரு. இந்த மருத்துவச்சிகள் ராஜாவின் கட்டளைக்கு பயந்து அப்படிப்பட்ட காரியத்தை செஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததுனால அப்படிப்பட்ட காரியத்தை செய்யவே இல்லை. ஆண் பிள்ளை பிறந்தாலும் உயிரோடே காப்பாற்றி கொண்டே இருந்தாங்களாம். இப்படியாய் மறுபடியுமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் பழுகி பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ராஜா இப்போ மருத்துவச்சிகளை கூப்பிட்டு கேட்குறாரு, ஏன் நீங்கள் ஆண் பிள்ளைகளை உயிரோடு வைக்கிறீங்க? அவங்கள கொன்று போடணும்னு தானே நான் உங்களுக்கு கட்டளை கொடுத்துருக்குறேன், ஏன் அவங்கள நீங்கள் உயிரோடே காப்பாற்றி கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு. உடனே இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுக்கு பயப்படலை. மருத்துவச்சிகள் ராஜா கிட்டே சொல்கிறாங்க, ராஜா எப்ரேய ஸ்திரீகள் நல்ல பலம் உள்ளவர்கள், மருத்துவச்சிகள் போகிறதுக்கு கொள்ளாகவே அவங்களுக்கு குழந்தை பிறந்துருது, அந்த அளவுக்கு அவங்க நல்ல பலம் உள்ளவங்களாக இருக்காங்க ராஜா அப்படின்னு. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயந்ததுனால அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னா, யாத்ராகமம் 1:20-21 வசனத்தை வாசிக்கும் போது, இது நிமித்தம் தேவன் மருத்துவச்சிகளுக்கு நன்மை செய்தார், ஜனங்கள் பெருகி மிகுதியும் பலத்து போனார்கள். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தார். பிரியமானவர்களே, தேவனுக்கு அவர்கள் பயந்து ராஜா கட்டளை கொடுத்தாலும் சரி, என்னுடைய வேலையில் நான் உண்மையாக இருப்பேன், என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், நான் தேவனுக்கு பயப்பட்டே ஆக வேண்டும் என்று சொல்லி மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்தாராம். அது மாத்திரம் அல்ல, அவங்க குடும்பங்கள் தழைக்கும்படியாக செய்தாராம். பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை கிடைக்கணுமா, உங்கள் குடும்பங்கள் தழைக்கணுமா, தேவனுக்கு பயப்படுங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் என்ன செய்தாலும், நீங்கள் என்ன வேலை செய்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு நன்மை கிடைக்கணுமா, உங்கள் குடும்பங்கள் தழைக்கணுமா, நீங்கள் செய்கிற வேலையில் உண்மையாக இருங்க. என் ஆண்டவர் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கட்டும். தேவனுக்கு நீங்கள் பயந்து உங்கள் வேலைகளை நீங்கள் உண்மையாய் செய்தீர்களே ஆனால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மை உண்டாகும். உங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால அவங்க குடும்பமே தழைத்ததாம். நீங்கள் கர்த்தருக்கு பயந்து நடந்தீர்களே ஆனால் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் ஆண்டவர் தழைக்கும்படியாக செய்வாராம். இந்த காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும், நிச்சயமாய் உங்களுக்கு நன்மை உண்டாகும், உங்கள் குடும்பம் தழைக்கும், உங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். நீங்களும் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் தேவனுக்கு பயந்து நடங்கள். ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராங்க. கர்த்தாவே, மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததுனால நன்மையை செய்தீர், அவர்கள் குடும்பம் தழைக்கும்படியாக செய்தீரப்பா. ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பயந்து நடக்கணும், கர்த்தருடைய சத்தத்துக்கு கவனமாய் கேட்கணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும் அப்பா. எங்களுக்கும் நன்மைகளை தருவீராக, எங்கள் குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கால வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிற, ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படியாக செய்வீராக. இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும். செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. உங்கள் கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்துங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை செய்வார். உங்கள் குடும்பங்கள் தழைக்கும்படியாக கர்த்தர் செய்வார். தேவனுக்கு பயந்து என்ன வேலை பார்த்தாலும் உண்மையாக இருங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுக்காகவும் உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காகவும் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காகவும், எங்களுடைய ஊழியங்களுக்காகவும், விசேஷமாக எங்களுடைய ஆலய கட்டுமான பணிக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாக உங்களோடு ஆண்டவர் பேசுகிறதை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்குமே என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.